மூச்சு விடுவதில் சிரமம் இருந்தால் மட்டுமே இன்ஃபுளுயன்சாவுக்கான RT-PCR பரிசோதனை செய்யப்படும் என பொது சுகாதாரத்துறை வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. காய்ச்சலால் பாதிக்கப்படும் நோயாளிகள் மூன்று வகைகளாக பிரிக்கப்படுகின்றனர். லேசான காய்ச்சலுடன் இருமல் இருப்பவர்கள் ஏ வகையிலும், தீவிர காய்ச்சலுடன் அதிக இருமல் இருக்கும் குழந்தைகள், கர்ப்பிணிகள், 65 வயதிற்கு மேற்பட்டோர், இணை நோய் இருப்போர் பி பிரிவிலும் வகைப்படுத்தப்பட்டுள்ளனர். ஏ பி வகைகளில் உள்ள நோயாளிகளுக்கு பரிசோதனையோ மருத்துவமனையில் அனுமதியோ தேவையில்லை என்றும், வீட்டு தனிமையே போதுமானது எனவும் பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. அதே சமயம் தீவிர காய்ச்சல், தொண்டைவலி ஆகியவற்றோடு மூச்சு விடுவதில் சிரமம், நெஞ்சுவலி, ரத்த அழுத்த குறைவு இருப்போருக்கும், தொடர் காய்ச்சல், உணவு உண்ணாமை, மூச்சு விடுவதில் சிரமம் உள்ள குழந்தைகளுக்கும் இன்ஃபுளுயன்சாவுக்கான RT-PCR பரிசோதனை கட்டாயம் என்றும், மருத்துவமனையில் அனுமதிப்பது அவசியம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனைகளில் பணிபுரிவோர் கட்டாயம் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும் என்றும், தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கர்ப்பிணிகள் மற்றும் இணை நோய் உள்ளோரும் ஃப்ளூ தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது.